கால் பண்ணி சார் அது முடிச்சிட்டு வந்து உடுப்பி பாயிண்ட் அட்டன் பண்ணுங்க அண்ணா நகர் ஆட்சி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட். இல்லை, ஆள் உயிரோடு தான் இருக்கான். உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஓகே. ஹலோ, ஆ நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா. இது யாரோட நம்பர்? ஓ, நீங்கள் உடனே ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் வாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குயிக்காக வாங்க. யாரு? செல்வராகவன் சாரை பார்க்கணும். நீங்க? ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வரேன். சாரோட கிரெடிட் கார்டு பேமெண்ட் கலெக்ட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வா. சொல்லுங்க. ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வரேன். கிரெடிட் கார்டு பேமெண்ட் என்னாச்சு? காலைல ஒரு 10 மணிக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வாங்க. எப்போ கேட்டாலும் எதாவது சொல்கிறீங்க. ஆஃபீஸ் போனால் நீங்கள் வரவே இல்லைன்றாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டீங்க. மந்த் எண்டு சார். என் டீம் லீடர் நான் அசிங்கமாக திட்டுறான். எவ்வளோ பேமெண்ட்டு? 8500 சார். ஒன்லி கேஷ் பேமெண்ட். செக் கொடுத்தா 2-3 நாள் ஆகும். இதுக்கும் என்ன தான் திட்டுவாங்க. என் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு கோவமா? இந்த பிரச்சனைலாம் எப்போ சால்வ் பண்ண போகிறேன்? இன்னும் 1 மாதமா. எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுறது? இந்த மாதம் வர வேண்டிய இன்சென்டிவ் வரல. எல்லா கார்டையும் கிளியர் பண்ணிட்டேம்மா. இந்த ஒரே ஒரு கார்டு தான். ஆஹா ஆஹா, கோவமா இருக்கல்ல? ஒரு 100 தோப்புக்காரணம் போட்டுமா, கன்வின்ஸ் ஆயிடுவல்ல. 1, 2, 3, 4, 5. டேய், ஏ மாத்ரியா? ஏ மாமா மாமா, விளையாடாதமா. ப்ளீஸ்மா, டைம் இல்லைம்மா. ஆஃபீஸ் போகணுமா? ஆஃபீஸ் போகணுமா? ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஓ ஆமாம். இல்லை மறந்துட்டல? இல்லை மகா, உனக்கே தெரியும் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங். ப்ரொமோஷனுக்காக வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன்னால் தனியாக போக முடியாதா? பரவாயில்ல, விடு. நீ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். மகாலட்சுமி, யூ கேன் கம். ஹவு ஷி டூயிங் டாக்டர்? ஷீ இஸ் டூயிங் குட். ஓ, டூயிங் குட். வி டன் அன் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்டில் அவங்க 12 வீக்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப பத்திரமாக இருக்கணும். வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. 6:30 ஷாப் வந்துடுறேன் சார். ஓகே, வந்துடுறேன் சார். சாரி டாக்டர், சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. 2-வீலர்ஸில் போகக்கூடாது. படி ஏறி இறங்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா பேபிக்கு ஆபத்து. ஸ்கேன் பார்க்கணுன்னு இதில் பார்க்கலாம் பாருங்கள். நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்பா அம்மா? அவங்க இன்னும் எங்களை சேர்த்துக்கல. அம்மா கிட்டே பேச நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க இன்னும் எங்கள் மேலே கோபமாக தான் இருக்காங்க. அவன் வீட்லேயும் அப்படி தான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா, காலேஜ் டேஸில் சார் அம்மா தண்ணி வண்டியாக இருந்தாரே, இப்போ எப்படி? ஓய், அதெல்லாம் அப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டான். என் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். செல்வா உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் இப்போ எனக்கு இல்லைங்கிறத நான் ஒரு வாட்டி கூட ஃபீலே பண்ணல. ஆனால் அவன் வேலை தான் ரொம்ப டார்ச்சரான வேலை. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கான். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கைஸ் கைஸ், பிஃபோர் வி க்ளோஸ், கப்புள் ஆஃப் திங்ஸ். வி ஆர் தி டாப் பர்ஃபார்மர்ஸ் திஸ் குவார்ட்டர் பேன் இண்டியா. வி ஹாவ் அ கை பிரிங்கிங் இன் 25 crores ஆஃப் பிஸ்னஸ் விச் கிவ்ஸ் அஸ் 2 crores ஆஃப் ரெவென்யூ, அண்ட் இட் இஸ் தி நியூ கமர் ஷான். Few of you all are getting promoted this year, and they are Prabhakar, Ranjit, and Shan. That brings us to the close of this meeting.
ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நான் உன் பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 இயர்ஸா நீ நல்லா தான் பண்ணியிருக்க. லாஸ்ட் 2 மாதம் என்னாச்சு? ஏதோ 2 கால் இருக்குன்னு. போகணும் சார். போயிட்டு வா, பார்த்துக்கலாம். ஓகே சார். சார், நான் செல்வா பேசுகிறேன் சார். சார், 5:30 வந்துட்டேன் சார். இல்லை சார், கொஞ்சம் டிராஃபிக் அது சார். நாளை மார்னிங் கொஞ்சம் சார். சொல்லு மகா. இல்லை, ஒரு கிளையண்ட் மீட்டிங்கு, பிஸியாக இருந்தேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், இன்னொரு மீட்டிங் இருக்கு. சரி, சீக்கிரம் வந்துடு. ஓகே மகா, பாய். Have a target to close by today, sir. If you can help me a little bit. I'm sure I may not be able to immediately help you. When can I come back, sir? Maybe during next financial year. Maha, நம்ம குழந்தை பிறந்துட்டா, குழந்தைக்கு அந்த பக்கம் படுக்கணுமா இல்ல நான் இந்த பக்கம் படுக்கணுமா? எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் தான் உன் பக்கத்துல. அப்புறம் பேசணுன்னே, என்ன மேட்ரு? ப்ரமோஷனா இன்க்ரிமெண்டா? கவுத்துட்டாங்கடா. என்னடா ப்ரமோஷன் தான்? அதை விடு, சரக்கடிக்கிறியா? வேணாண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் சரக்கடிக்க மாட்டேன்னு மகா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டா. சரி, என்ன பண்ணலான்னு இருக்கேன்? டிசைட் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ண போகிறேன். என்ன? அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கிட்டு போகிறேன். உனக்கு பிடிக்காத ஜாப் இனி வேண்டாம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப் செய்ய போகிறேன்னு மகா கிட்ட சொல்ல போகிறேன். குட், கிளம்புறேன்டா. எதா இருந்தால் கால் பண்ணு. ஹேய் ஹேய், சே கண்ணு தரல. சாரி சார். என்ன ஆச்சு மச்சா? விட விட, நான் பார்த்துக்குறேன். சாரி சார். ஆ, சரி விடு. ஏன் போதையில் எப்படியோ வந்து அடிக்கிறது. எத்தனை தடவை கால் பண்றது உனக்கு? ஒரு வாட்டியாவது போன் எடுத்துக்கலாம்ல. ஹலோ. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்மா. இது யாரோட நம்பர்? அவரோட வைஃப். நீங்க ட்ரிபிள் எம் ஹாஸ்பிடல் கொஞ்சம் வர முடியுமா? செல்வா கிட்ட போன் கொடுங்க. இல்லங்க, அர்ஜென்ட், உடனே வாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? சின்ன ஆக்சிடென்ட், பயப்படுற ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க ட்ரிபிள் எம் ஹாஸ்பிடல் வந்துருங்க. வெச்சறேன். சார், அவருக்கு ஹெட் இன்ஜுரி, ஆல்ரெடி இறந்துட்டார். இஸ் நோ. செல்வாக்கு என்னாச்சு? அவன் எங்கே? செல்வாக்கு இப்போ எப்படி யாரும் வந்திருக்கா? ஆமாம் சார்.
கூட யாராவது வந்திருக்காங்களாம்மா? இல்லை சார், யாரும் வரல சார். யாராவது வருவாங்களா? தெரியல சார். சார் அவர் இறந்துட்டார் சார். ட்ரங்க் அண்ட் டிரைவ் நினைக்கிறேன். ஆ, கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் சார். ஆமாம் சார், போஸ்ட்மார்ட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே சார். நேத்து செம்ம போதடா. ஏதா அடிச்சுனே தெரியல, மாட்டு ரத்தமோ மனுஷ ரத்தமோ. சத்தியமா இனிமே தண்ணியே அடிக்க கூடாதா? யாரே?